இந்த ஏய் வெண்பா என்ன டோன் டச் ஏன் இப்படி பண்ணீங்க இப்போ என்ன நடந்துச்சு இது இதுக்கு மேலையும் இதுவும் நடக்க கூடாதுன்னு நான் அமைதியா போறேன் ஏய் வெண்பா நீ ஏன் இப்படி பேசுற எதுவும் பேசாத இந்த இது பாரு உனக்கே தெரியும் ஐயோ இதுக்காக தான் நீ இப்படி பிஹேவ் பண்றியா ஏ இதையும் ஈஸியா எடுத்துக்கணும்னு சொல்ல வரியா ஏன் ஓவரா பேசிட்டே இருக்க யார் ஓவரா பேசுறா நான் நியாயமா பேசிட்டு இருக்கேன் இவ்வளவு சீப்பானவனு இத்தனை நாளா தெரியாம போச்சுடா என் கூட பேசினது பழகுனது இருந்தது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சிருப்பல நான் சொல்றத கொஞ்சம் தெரியாம இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க நீ மட்டும் என்ன யோகியமா ஃப்ரெண்டு ஃபியான்சின்னு நான் வீட்டுல இல்லாதப்ப எவனே விட்டு கூட்டு வந்து கூத்தடிப்ப அத நான் கேட்டா அவன் சோ ஸ்வீட்னு சொல்லுவேன் என்னடி நியாயம் இது நான் ஒருத்திய கூட்டிட்டு வந்து அவ கூடயே படுத்துக்கிட்டு அவ எனக்கு வெறும் ஃப்ரெண்டுன்னு சொன்னா நீ ஏத்துப்பியா எனக்கும் ஆள் இல்லாம இல்ல ஆனா உன்ன மாதிரி ரெண்டு பேரோட ஒரே நேரத்துல டிராவல் பண்ற சீப்பான ஆளு நான் இல்ல அதான் கேமரா வச்சு பார்த்தேன் உன் மேல தப்பு இல்லைன்னா நீ ஏண்டி தொகுற நான் போய் நம்பின பாரு சம்மதமே இல்லடி
அண்ணனை பத்தி பேசலாமா? ஏய் வாய் திறக்காதடி, கொலை பண்ணிட்டு வா உன்ன. நல்லவன முடிஞ்சதுரி, எல்லாம் முடிஞ்சது. இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மதமும் கிடையாதுடி. இனிமே நான் உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்டி. இது எங்க அம்மா மேல சத்தியம்டி. நீ செத்தா தண்டி எனக்கு நிம்மதியா இருக்கும். இவ்வளவு நடந்துச்சுலடி, நீ என் கூட சுத்தின எல்லாத்தையும் உங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்றேன்டி. நீ எல்லாம் ஆம்பளடா, ஆம்பளா நீ. இப்படியும் பண்ணிட்டு இனிமே நீ சொன்னாலும் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இந்தியோட எல்லாம் முடிஞ்சு போச்சுரி, இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்துடாத, சாவு அடிச்சிருவேன். கெஞ்ச நாள் வர மாட்டேடா. நீ நல்லாவே இருக்க மாட்டே, உனக்குலாம் நல்ல சவாய் வராது. ஓடி. Before that, I thought I could make you smile. சரி, நீங்க ஏன் உங்க ஃபேமிலிக்கு சொல்லல? இது ஏன் லைஃப்? நான் சந்தோஷப்படும் போது அவங்கள பத்தி யோசிக்கல, கஷ்டப்படும் போது அவங்க ஹெல்ப் கேட்கணுமா என்ன? Listen, ஒரு பிரேக்கப்புக்கு அப்புறம் பெயின், ஆங்கர், இந்த எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நார்மல் தான். பட் லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க. உங்க மொபைல் கொடுங்க ப்ளீஸ், நான் ஒரு மேஜிக் சொல்லி தரேன். பாஸ்வேர்ட் சொல்லுங்க. சங்கீத், டோன்ட் மைண்ட், ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, இனிமே நீங்க எப்பவுமே நீங்க ஹாப்பியா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆல் யூர் ரிமைண்டர் ஆஃப் யுவர் பாஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சங்கீத் வாங்கி கொடுத்த கிஃப்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ், அவர் உங்க கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ், சங்கீத் உங்களுக்கு சென்ட் பண்ண மெசேஜஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இந்த எல்லா விஷயமும் உங்க லைஃபை விட்டு போனாதான் நீங்க நார்மலா இருக்க முடியும். சங்கீத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும்
உங்க போன்ல இருந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. முக்கியமான ஆப்ஷன் டெலீட். டெலீட் பண்ணா ஒரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்க இஷ்டம். இந்தாங்க டெலீட் பண்ணுங்க. இந்தாங்க டெலீட் பண்ணுங்க. டெலீட் பண்றது மொபைல் இருந்து மட்டும் இல்லை, உங்க மைண்ட்ல இருந்து தான். Got it? ஹலோ, எங்க போறீங்க? கேம் இன்னும் முடியல. கபி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் போட்டாட்டி கபி. பிளீஸ் கபி, பாரு கபி, உன்னை தொலைச்சிட்டு நான் எங்க அடி போவேன். உங்ககிட்ட இனி சண்டை போட மாட்டேன். சண்டை போடுவோம். நீங்க அப்பாவுக்கு போறீங்க.